இட்ஸ் மண்டே ஆஃப்டர்நூன் அண்ட் ஐ எம் கீர்த்தி. ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் நான், மித்து, அம்மா மூணு பேருமே சென்னை கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பின டைம் அக்கா பாப்பா செம்ம அழுக, ஏன்னா அம்மாவுக்கு வந்து கால் ஆல்மோஸ்ட் க்யூர் ஆகிடுச்சு. பட் கடைசியாக ஒரு தடவை வந்து காட்டிட்டு போக சொல்லியிருந்தாங்க. கால் ஃபுல்லும் க்யூர் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிட்டு தான் நான் விடுவேன் அவர் சொல்லிட்டார். ஸோ நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் கிளம்பி வந்தோம். பாப்பாவுக்கும் ஆயா கால் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு அவர் ரொம்ப அழுதான். எப்படியோ சமாதானப்படுத்தி நாங்கள் மூணு பேர் மட்டும் கிளம்பிட்டோம். வீக் டேஸில் ட்ராவல் பண்ணும் போதே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கு ரொம்பவே வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும். லேப்டாப் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஸோ மித்து என்ன சொன்னார்னா, வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தால் உனக்கு கொமட்டாது அப்படின்னு சொன்னார். போகிற வழியில் வேற நிறைய நுங்கு கடையும் இருந்தது, பலாப்பழமும் இருந்தது. ஒரு பெரிய சைஸ் பலாப்பழம் முன்னாடியே மித்து வாங்கி வச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸில் நாங்கள் நுங்கும் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. 18 பீஸ் வந்து 100 ரூபாய் கொடுத்தாங்க. காசு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வெயில் காலத்துக்கு உடம்புக்கு நல்லதுன்னு வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட்டு நாக்கில் அப்படியே ஒட்டிடுச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இன்னொரு கடையை பார்த்ததும் அங்கேயும் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கவே எனக்கு அந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதுவுமே பண்ணலை. மற்ற டைம்லாம் எனக்கு என்னென்னே தெரியல. ரீசண்டாக ஒரு 5 to 6 months கார் சிக்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. என்ன தான் மாஸ்க் போட்டாலும் எனக்கு கொமட்டுது. சில்வர் ப்ளே பட்டன் ரிசீவ் பண்ணி ஒரு 2.5 weeks கிட்டேயாவது இருக்கும். நான் கோவா ட்ரிப் போகிறப்ப தான் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பாண்டி அட்ரஸ் கொடுக்கவே அங்கே டெலிவர் பண்ணிட்டாங்க. நான் வந்து பாண்டி டு சென்னை இப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக சுற்றிட்டுருக்கவே நான் அது வந்ததே நான் மறந்துட்டேன். அதுவும் இல்லாமல் பசங்க வேற வீட்டில் இருந்ததால் எங்கே அந்த பாக்ஸை பிச்சுட்டு போகிறாங்கன்னு அப்பாவும் பீரோவில் வச்சுட்டாரு. ஸோ அது வந்த நினப்பு கூட எனக்கு வரவே இல்லை. யாரோ எனக்கு கமெண்ட்ஸில் கேட்கும் போது தான் ஞாபகம் வந்தது, நம்ம இன்னும் அந்த சில்வர் ப்ளே பட்டனும் ஓப்பன் கூட பண்ணலேன்னு. ஸோ இந்த டைம் சென்னை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோமே. ஏன்னா நம்ம சென்னை வீடு கிச்சன் வச்சு தான் வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸே வந்தாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச இடமும் அதுதான். ஸோ அந்த பிளேஸில் வச்சு தான் எனக்கு ஓப்பன் பண்ணணும்னு ஆசை. அதனால் நான் பாண்டியில் வச்சு ஓப்பன் பண்ணாமல் சென்னைக்கு வரும்போது தூக்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அப்பார்ட்மெண்ட் கடையில் போய் பால் பாக்கெட் வாங்கலான்னு போயிருந்தேன். நான் வீட்டில் ஆல்ரெடி ஒரு பால் பாக்கெட் இருக்குன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அது தயிர் பாக்கெட்டாக போயிடுச்சு. ஸோ என்ன ஆனாலும் சரி, ஒரு 1/2 glass நம்ம டீ குடிக்கணுன்றதுக்காக கிளம்பி கீழே போயிட்டேன். எங்கள் பிளாக் வெளியே அப்போ தான் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பக்கத்து பிளாக் வழியாக தான் சுற்றிக்கிட்டு வந்தேன். வந்து பார்த்தா நான் வாங்க வந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா வெறும் பால் பாக்கெட், இஞ்சி மாவு பாக்கெட் மட்டும்தான். ஆனால் எப்போ போனாலும் சரி நம்ம கை எல்லா இடத்துலையுமே வந்து தேடிக்கிட்டே தான் இருக்கும். 2 items வாங்க போனால் கண்டிப்பாக 5 items வாங்குவேன். இந்த ஹேபிட் எனக்கு சுத்தமாகவே மாற மாட்டேங்குது. ஸோ தேவையான ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படின்னு பார்த்தேன். சரி ஓகே, ஆயில் ஐட்டம் எதுவும் வேணான்றதுக்காக இந்த கருப்பு கடலை மட்டும் வாங்கிட்டு ஒரு சில எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போவுமே பால் பாக்கெட் எல்லாமே வாஷ் பண்ணி தான் ஃப்ரிட்ஜில் வைப்பீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போவெல்லாம் அந்த மாதிரி வாஷ் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் இந்த உருளைக்கிழங்கு இல்லை இஞ்சி அந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்ல மண்ணோடு இருக்கிற ஐட்டமாக வாங்கி இது கூட எடுத்துகிட்டு வந்தோன்னா அந்த மண் அப்படியே ஒட்டி இருக்கும். அதோடய ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அந்த ரேக் ஃபுல்லும் அந்த மண் கரை ஒட்டிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நான் மோஸ்ட்டாக வாஷ் பண்ணுவேன். இல்லை அது நல்லா பளிச்சுனே இருந்ததுன்னா லைட்டாக அந்த டவலால் தொடச்சி மட்டும் நான் உள்ளே வச்சுருவேன். இல்லைனா எப்பொழுதுமே வாஷ் பண்ணுற டைப்லாம் நான் இல்லைங்க. எப்படியும் நம்ம ஊர்லேருந்து பழம் எடுத்துகிட்டு வந்தாலும் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். மறுபடியும் ஊருக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு தான் போவோம்னு அப்பாவுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எவ்வளோ சொல்லியும் கேட்காமல் அவர் ஒரு பை ஃபுல்லும் வாழைப்பழமும் மற்ற பழமும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. இந்த சப்போட்டா பழம்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க தோப்பில் வந்து இந்த சப்போட்டா பழம் எலுமிச்ச பழம்லாம் நிறையா இருக்கும். எப்பப்பெல்லாம் அந்த காய் வருதோ அப்போல்லாம் ஒரு பேக் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாரு. ஸோ நல்லா பழுத்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஜூஸ் ஆகுது போட்டு சாப்பிட்லாமேன்றதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நான் வந்து சென்னையிலேருந்து கிளம்புற வரைக்குமே அது பழுக்கவே பழுக்காது போல் அப்படியே இருந்தது. காய்கறியெல்லாம் நான் பெருசாக எதுவுமே வாங்கிட்டு வரலங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம். ஸோ நடுவில் நான் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகிற மாதிரி இருந்தது. ஸோ லேட்டாக ஆகிடுமோன்றதுனால வெளியே வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வாங்கவே இல்லை. இருக்கிற காய்கறியே போதும்னு நினச்சி வந்துட்டேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 கத்திரிக்காய், ஒரே ஒரு கேரட் ஒன்று இருக்கும், கொஞ்சோண்டு கோஸ், அது மட்டும்தான் இருந்தது. சரி நம்ம அதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம் தான் எதுவுமே வாங்கலும். பேசிக்கான ஐட்டம் மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சோண்டு தக்காளியும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருந்தேன்.
நான் கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கிற அந்த நைஃப் ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரூட் பேஸ்கெட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி கமெண்ட்ஸில் தனித்தனியாக உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்போ வாங்கும் போது ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 250 கீழே தான் இருக்கும். மேக்ஸிமம் 200 இருக்கலாம், இல்லைனா 250 அதுக்குள்ளே இருக்கலாம். அதுக்கு மேலெலாம் அதிகமாக போகாது. கம்மி ரேட்டில் பார்த்து தான் நான் வாங்கினது. ஸோ கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. மித்துவுக்கு மட்டும் ப்ரூ காஃபி போட்டுட்டு எனக்கும் அம்மாவுக்கு இஞ்சி டீ. அம்மா வந்து எப்போவாவது ரொம்ப ரேராக தான் காஃபி குடிப்பாங்க, இல்லைனா எப்போவுமே டீ தான். நான் இப்போ வந்து அப்பா அம்மா கூட அதிகமாக இருந்ததுலேருந்து காஃபியை குறைக்க ஆரம்பிச்சுட்டு இஞ்சி டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இந்த பாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா டீ ஒரு காஃபி எது குடித்தாலும் குவான்டிட்டியை ரொம்பவே குறைச்சிட்டேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப அதிகமாக குடிக்கிறேன்னு எனக்கு தெரியுது, அதுவே ஹெல்த் இஷ்யூவில் கொண்டு போய் விட்டுடலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் என்ன பார்த்து நீங்களும் காஃபி குடிக்கிறீங்க டீ குடிக்கிறீங்க அப்படின்னு மாறி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க, கண்டிப்பாக அது ஹெல்த் இஷ்யூ வரும். என்னை பார்த்து இப்படி ஒரு தப்பான விஷயம் மட்டும் கற்றுக்காதீங்க. உங்கள் வீட்டில் எப்போவுமே தோசை தானா சப்பாத்தி தக்காளி தொக்கான்னு கேட்டால் இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. ஜஸ்டிஃபிகேஷன் ஒவ்வொரு தடவையும் கொடுத்து கொடுத்து எனக்கே அழுத்து போச்சு. எனக்கு என்னன்னே புரியல. நார்மலாக ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் வீட்டில் அப்படி என்ன தான் குக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வெரைட்டி ஆஃப் குக்கிங் இந்த சேனலில் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா சத்தியமாக அது கிடைக்கவே கிடைக்காதுங்க. நான் ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்கிறேன், எனக்கு குக்கிங்கே அந்தளவுக்கு வராதுன்னு நானும் சொல்லிட்டேன். எனக்கு என்ன குக்கிங் தெரியுமோ அதை தாங்க நான் காட்ட முடியும். என்னுடைய டே டு டே லைஃப்பில் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறன்றதை தான் நான் காமிக்கிறேனே தவிர, இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டி காட்டுறது, ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டி காட்டுறது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. மித்துவோட ஃபுட் ஹேபிட் எப்படின்றது நானும் பல தடவை சொல்லிட்டேன். அவருக்கு என்ன பிடிக்குமோ எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன சாப்பிட்றாங்களோ அதைத்தான் நான் காட்ட முடியும். வீடியோவுக்காக நான் இப்படி குக் பண்ணுவேன் அப்படி குக் பண்ணுவேன், எனக்கு குக்கிங்கில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு பொய்யால நிஜமாக எனக்கு நடிக்க வராது. நடிக்கணும்னு அவசியமும் எனக்கு இல்லவும் இல்லை. நானும் பல தடவை சொல்லிட்டேன், ஆனாலும் அதே மீறி வரீங்க. உங்களுக்கு குக்கிங் தெரியும்னா அது உங்களோடங்க, என்னுடைய லைஃப் தான் நான் ஷேர் பண்ண முடியும். நீங்கள் நெகட்டிவாக எவ்வளோ போஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக ஃபேக்காக நான் வந்து சும்மா ஒரு ஐட்டம் குக் பண்ணி நான் குக் பண்ணுவேன் அப்படின்னு என்னால் காட்ட முடியாது. இதுதான் நான், இதுதான் கீர்த்தியோட லைஃப். அம்மாலாம் காஃபி கப்பில் குடித்து பழக்கல கொடுத்தாலும் அம்மா வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் குடித்தா எப்படி குடித்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவும் எனக்கும் மித்துக்கும் மட்டும்தான் காஃபி கப் வச்சுருப்போம். அக்கா பாப்பா வந்தானா அவள் அதில் குடிப்பாள், மற்றபடி வேறு யாரும் அதில் குடிக்க போகிறதில்லை. ஸோ அப்பா அம்மா இல்லை அத்தை மாமா யார் வந்தாலும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு குட்டி குட்டி கிளாஸ் நான் வச்சுருப்பேன். நான் வந்து அந்த பெரிய லோட்டா மாதிரி இருக்கிற கிளாஸில் தான் குடிப்பேன். ஏன்னா நான் வந்து எவ்வளோ குடிப்பேன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ தான் கொஞ்ச நாளாக நான் குறைக்கிறேன். ஸோ அதனால் மற்றவங்களுக்குன்னு வாங்கும் போது மட்டும் குட்டி குட்டி கிளாஸ் வாங்கி வச்சுருப்பேன். வீட்டில் வாழைப்பழ தார் விட்டுருந்தது, இப்போ தான் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வரும்போது அப்பா ஒரு சீப் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. மித்துவுக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவருக்குன்றதுக்காக ஒரு பெரிய சீப்பும், அம்மாவுக்காக ஒன்று ரெண்டு பீஸ் மட்டும் அப்பா எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாரு. எனக்கு பூவம்பழம் தான் பிடிக்கும், நான் இந்த பழம் தான் தொடரதில்லை. இப்போ தான் கொஞ்ச நாளாக நான் வந்து இந்த பச்சை வாழை சாரி செவ்வாழை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் இதுவும் சாப்பிட்றதுக்கு ஒரே டேஸ்ட் மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் அட்லீஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுமே அப்படின்றதுக்காக அந்த வாழைப்பழம் சாப்பிட்றேன். இந்த முருங்காவும் வீட்டில் விளைஞ்ச முருங்கா தான். பாப்பாவோடைய ஹைட் அளவுக்கு இருக்கும். பாப்பானா யாரும் நம்மளுடைய சொன்னனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. வாய்ஸ் ஓவரில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அக்கா பொண்ணு தாங்க, எனக்கு வந்து கிட்ஸ் கிடையாது, அக்கா பொண்ணு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அவளுடைய ஹைட்டுக்கு இருக்கும் நல்லா நீட்டு நீட்டு முருங்காவாக இருக்கும். இலை இருக்கோ இல்லையோ முருங்கா மட்டும் மரத்து ஃபுல்லும் தொங்கிட்டுருக்கு. டைம் இருந்ததுன்னா ஒவ்வொரு மளிகை சாமானும் அந்த பாக்ஸில் அடுக்கி வச்சுருவேன், இல்லைன்னா ஒரு பெரிய பேஸ்கெட் ஒன்று வச்சுருப்பேன். புதுசாக வாங்கிட்டு வந்தது இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணது மீதி இருந்ததுன்னா எல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருப்பேன். ஸோ டைம் கிடைக்கும் போது மட்டும் எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுருவேன், இல்லைன்னா அந்த பேஸ்கெட்லேயே இருக்கும். அன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் இது, ஏன்னா ஒர்க் எல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இந்த செட் ஆஃப் வீடியோஸ் எடுக்கும் போது நான் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்ருந்தேன். எனக்கு சம்டைம்ஸ் இந்த சக்கரை டப்பா இல்லை உப்பு டப்பா ஓப்பன் பண்ணும் போது இப்படி தான் ஆகும். அந்த லிட்டு மேலே இருக்கும்போது அந்த கார்னர்ஸில் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்டாக அந்த சிங்க் ஏரியாவில் வச்சு தான் போடுவேன். இது வீடியோ எடுக்கிற ஞாபகத்தில் நான் மறந்தே போயிட்டேன். ஸோ இங்கே எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடமும் கவர் ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம தொடச்சி எடுத்துட்டோன்னா அந்த டைம் அந்த இடம் க்ளீனாக இருக்கும். விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்கல்ல, அப்படியே எங்கேருந்து தான் எறும்பு வருது இல்லை, ரீசன்ட் டைமில் ரொம்ப எறும்பு வருது சர்க்கரைக்கும், ஃபுல்லாக எறும்பு தான் மின்னிக்கிட்டு இருக்கும்.
இப்போ தான் சொல்லியே முடித்தேன், அகெயின் தோசையில் வந்து தான் நிற்கிது. என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. எங்கள் வீட்டில் தோசை தான் கேட்டது, ஏன்னா அதுதான் நைட்டில் சாப்பிட்டா கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் மதியானம் அம்மா வந்து முள்ளங்கி சாம்பார் வேற செஞ்சுருந்தாங்க. மீன் குழம்பு செஞ்சது எல்லாமே முள்ளங்கி சாம்பாரும். அவங்களுக்கும் அக்காவுக்கும் முள்ளங்கி சாம்பார்னா அவ்வளோ பிடிக்கும். நைட்டும் இதுக்காக ரைஸ் வச்சு கூட ரெண்டு பேருமே சாப்பிடுவாங்க. ஸோ அம்மா வந்து கொஞ்சம் ரைஸும் முள்ளங்கி சாம்பாரும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மித்துவுக்கு இந்த மாதிரி மதியானம் சமையலுக்கு வைக்கிற சாம்பாரோட தோசை சாப்பிட்றது பிடிக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கப் ஃபுல்லாகவும் நடுவில் இருக்கிற கப்லையும் சேர்த்தே நான் வந்து சாம்பார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்களுக்காக தான் இப்போ நான் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்றது பிடிக்காதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த சாம்பார், எனக்கு வந்து மிளகாத்தூள் தான். இந்த தமிழ் நியூ இயருக்காக அக்கா அம்மாவுக்கு ஒரு சாரீ எடுக்க சொல்லி சொல்லியிருந்தா. எப்போவுமே இந்த சாரீ டிபார்ட்மெண்ட் என்கிட்ட கொடுத்துரும், அவள் எடுக்கவே மாட்டான். ஸோ அம்மாவுக்கு எந்த மாதிரி சாரீ பிடிக்குதோ அதை நான் தான் எப்போவுமே எடுத்து கொடுப்பேன். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் இல்லை அமேசானில் எடுப்பேன். அம்மாவுக்கும் சரி எங்கள் அத்தைக்கும் சரி அந்த மாதிரி அந்த ரெண்டு சைடில் எடுத்து இதுவரைக்கும் எந்த சாரியுமே நல்லாவே இல்லை. ஸோ அதுலேருந்து நான் வாங்குறத விட்டுட்டேன். இது வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து தான் வாங்கினது. அம்மாவுக்கு இந்த கலர் பிடிக்குமா என்னன்ற மாதிரி தான் சூஸ் பண்ணேன். இதே டிசைனில் நிறைய கலர் காம்பினேஷன் வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த மயில் கலர் பார்த்தது ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் இந்த கலர் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது படைக்கிற அன்றைக்கி கட்டலான்னு தான் பார்த்தது. பட் அகெயின் நான் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வேறு ஒரு சாரீ அக்காவை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன், அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த சாரீ வச்சு படைச்சிக்கலான்னு அம்மா சொல்லிடவே இந்த சாரீ வந்து சும்மா என்னை வந்து போட்டு காட்ட சொன்னாங்க. எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்க சாரீ வாங்கினாலும் சரி இல்லை மற்றவங்க வேறு ஏதாவது சாரீ வாங்கினாலும் சரி, நான் ஒரு தடவை அதை கட்டி எப்படி இருக்குன்னு அவங்கக்கிட்ட காட்டிடணும். இல்லையா சும்மாவாவது மேலே போட்டு அதை எப்படி இருக்குன்னு காட்டிடணும். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம வாங்குகிறோம், அதே ட்ரெஸ் நம்ம போடுறத விட மற்றவங்க போட்டு பார்க்கும் போது அந்த ட்ரெஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது, போட்டால் எப்படி இருக்குன்ற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா எப்போவுமே சாரீ வாங்கினா அதை நான் போட்டு காட்டினோடனே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்ற மாதிரி தோணும். ஸோ வாங்கினதும் பார்த்திங்கன்னா நான் தான் கட்டி காட்டுவேன். ஆல்மோஸ்ட் எங்கள் அம்மாக்கிட்ட இருக்கிற எல்லா சாரியுமே சும்மாவாவது சுற்றியாவது அவங்கக்கிட்ட நான் காட்டிடுவேன். அவங்களுக்கு இந்த கலர் பார்த்ததும் ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஏன்னா காப்பர் சரி வச்சு அம்மாக்கிட்ட எதுவுமே இல்லை. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா காப்பர் சரி வச்சு தான் அதிகமாக ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ அம்மாவுக்கு இந்த சாரீ ரொம்பவே பிடிச்சிடுச்சு. இந்த இன்ஸ்டாகிராம் லிங்க்கு நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பிங் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுலேயே வந்து நிறைய கலர்ஸும் இருக்கும், நிறைய டிசைன்ஸும் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அம்மா கொஞ்சம் தான் சாதம் சாப்பிட்டாங்க, ஏன்னா தோசை சாப்பிட்டதால் ஃபுல்லாக அவங்களால சாப்பிட முடியல. கொஞ்சம் சாதம் மீந்து போச்சு. அதனால் மித்து என்ன சொன்னார்னா வெறும்னே தாளிக்கிறதுக்கு பதிலாக புளி ஊற்றி வைக்க சொல்லியிருந்தார். ஏன்னா அடுத்த நாள் காலையில் கிளம்பும் போது அவர் வந்து புளி சாதம் சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருக்காக தான் கொஞ்சோண்டு மட்டும் நான் புளி ஊற வச்சு வச்சுருந்தேன். எனக்கும் சரி மித்துவுக்கும் சரி இந்த மாதிரி மீந்த சாப்பாடில் புளி ஊற்றி வச்சு அடுத்த நாள் அதை தாளித்து சாப்பிட்றதுனா ரொம்பவே பிடிக்கும். எங்கள் வீட்லேயும் செய்வாங்க, எங்கள் அத்தை வீட்லேயுமே செய்வாங்க. எங்கள் அத்தை வந்து எக்ஸ்ட்ராவாக லெமன் ரைஸ் செய்வாங்க. எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக செய்ய மாட்டாங்க, சளி பிடிக்கும்னு. ஸோ மீதமான சாதத்தை நாங்கள் இப்படி தான் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். உங்களுக்கும் இதே புளி சாதம் பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். புதுசாக வாங்கிட்டு வர இஞ்சியில் வந்து கொஞ்சமாக மண் இருந்ததுன்னா வாஷ் பண்ணி கொஞ்ச நேரத்திலே காய வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். இல்லை ஃபுல்லாகவே அப்படி களிமண் மாதிரி ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 hours ஆகுது நல்லா ஊற வச்சுருப்பேன். அதை நல்லா செம்மண் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அதை காய வச்சு அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊரலவே கொஞ்சம் சொத சொதன் இருந்த மாதிரி இருந்தது. அதனாலே பிளேட்லேயே வச்சு அடுத்த நாள் எடுத்து உள்ளே வச்சிடலான்றதுக்காக தான் ஒரு கார்னரில் எடுத்து வச்சுட்டேன். நான் எப்போவுமே அந்த க்ரீன் தீம்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ரில்ல தான் வாங்குவேன் க்ரீன் கலர் லிக்விட். ஸோ நான் போன அந்த மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடே இல்லை, விம்பார் தான் இருந்தது. அவசரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்வான்க்கு மேட்ச் ஆகிற அந்த மஞ்சள் கலர்லேயே இருக்கட்டுமேன்றதுக்காக தான் இதையும் அப்படியே வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி பச்சை கலர் மஞ்சள் கலர் இல்லைன்னா பச்சையும் வெள்ளையும்ன்ற மாதிரி இருக்கும் அந்த பிளான்டரும் அந்த உள்ளே இருக்கிற லிக்விடும். இப்போ ரெண்டுமே ஒரே மஞ்சள் கலர்லேயே இருக்குது.
எங்கள் அம்மாவுக்கும் சரி எங்கள் அத்தைக்கும் சரி இந்த லிக்விட் டிஸ்பென்சர் வந்து சுத்தமாகவே அவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இது வந்து 2-3 times கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறது பிடிக்கவே பிடிக்காது. டைரெக்டாக அப்படியே அந்த லிக்விடில் டேப் பண்ணி தான் அவங்க எப்போவுமே வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ பழைய ஸ்க்ரப்பரை வந்து நான் எப்போவுமே தூக்கி போட மாட்டேன், குப்பை தொட்டியை கழுவுறதுக்காகன்னு தனியாகவே வச்சுருப்பேன். சாதம் வந்து நாங்கள் நிறையெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம், ஒரே ஒரு கப்பில் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதுவே கொஞ்சம் அழுத்தி எடுத்துகிட்டு வந்ததால் குவான்டிட்டி நிறையா இருந்த மாதிரி இருந்தது. அம்மாவால் பாதி தான் சாப்பிட முடிஞ்சது, மீதி வந்து ஒரு பாதி அப்படியே தான் இருந்தது. அடுத்த நாள் காலையில் ஒரு ஆள் சாப்பிடலாம் அந்தளவுக்கு குவான்டிட்டி இருந்தது. ஸோ மித்துவோட பிரேக்ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒன்றோத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இது எடுத்து வச்சது. சில்வர் ப்ளே பட்டன் அன்பாக்சிங் வந்து இந்த வீடியோலேயே தான் ஆட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 17 minutes கிட்ட வீடியோஸ் வந்துடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் போட்டேன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஆல்ரெடி போட்ட வீடியோவே உங்களுக்கு போர் அடிக்குதா இல்லை எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. சரி, இன்னும் கொஞ்சம் வந்து ரொம்ப போர் அடிக்க வேணாமே, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை ஷார்ட்ஸில் போடலான்றதுக்காக தான் அதை மட்டும் நான் இதில் ஆட் பண்ணல. எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, இன்கேஸ் நான் வெளியே எங்கேயாவது போகிறேன் வெயில்லன்னா கூட எனக்கு சூடாக ஏதாவது குடிக்கணும்னு தான் தோணும். எதர் டீ ஒரு காஃபி இல்லைனா சுட தண்ணி. ஜில்லுன்னு குடிக்கணும்னா எனக்கு அந்தளவுக்கு தோணவே தோணாது. மித்து தான் டீ காஃபி இல்லாமல் ஏதாவது ஜூஸ் குடினு ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வைப்பார். இல்லைனா என்ன தான் வெயில் அடித்தாலும் சரி எனக்கு டீ இல்லைன்னா காஃபி குடிக்கணும், இல்லை சூடாக ஏதாவது குடிக்கணும்னு தான் தோணும். ஸோ வீடியோவுடைய எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் இதுவரைக்கும் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.